வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான சிம்பிளான மாங்காய் பக்கோடா தாங்க செய்ய போறோம். இது நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூட பழுக்காத எந்த மாங்காய் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா மாங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கணுங்க, ரொம்ப புளிக்க கூடாது. இதை இந்த மாதிரி தோலோட துருவி எடுத்துக்கோங்க. இதோட அளவு ஒரு 1.5 கப்ல இருந்து 2 கப் போல இருக்கணும். இது கூடயே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலயே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையில அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் மாங்காயில இருந்தே தண்ணி விடும். அதுவே நம்ம பக்கோடா மாவு பிசைக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இதுலயே 1/2 கப் போல அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1-2 சிட்டிகை போல சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க முழு சோம்பு வேணாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் போல கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம பாதி பாதியா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா மாவுல ஈரம் இருந்துச்சுன்னா மீதி இருக்க மாவையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி சேர்த்தவே இல்லைங்க, இந்த பதமே எனக்கு கரெக்டா இருந்துச்சு. எல்லாமே ஒன்னு சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பக்கோடாவை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க வேண்டியது இல்லைங்க. இப்ப பக்கோடாவை ஒன்னொன்னா உருட்டி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி பிசிறியும் விட்டுக்கோங்க. மிதமான தீல வச்சு வேக வச்சுக்கலாம். பக்கோடா வெந்துருச்சு, இப்ப எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான மேங்கோ பக்கோடா ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நன்றி.